ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு பேஷன் ஜாப்ஸ் டியூப். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஹிஸ்ட்ரியிலே இல்லாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன். என்னென்னா, ஹச்சிசிஎல்லேருந்து ஆஃப்டர் டுவெல்த்துக்கு அப்புறம் வித் ஜாப் ஓட டிகிரி அண்ட் ஸ்டைஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. இன்னொரு விஷயம், இதே மாதிரி வந்து ஜோஹோலையும் கொடுக்குறாங்க. அதில் தான் வந்து ஜோஹோ யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, இன்ஜினியரிங் காலேஜஸ் எதுவுமே வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கில்ஸ் அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறது கிடையாது. எம்டியாக வந்து சிலபஸ், அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண சிலபஸை வச்சு அது அப்ளிகேஷன் ஓரியன்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் லெவலில் நம்ம 10th வரைக்கும் படிக்கிற ஒரு சிலபஸை இன்ஜினியரிங்க்கும் அதே மாதிரி ஒரு பேசிக்கான விஷயத்தை மட்டும் தான் நம்ம கற்றுட்டு போகிறோமே தவிர, இப்போ வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ், இப்போ இயற்கையை வந்து அவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சாஃப்ட்வேர்ஸ் நேமும் நமக்கு தெரியாது, அட் த சேம் டைம் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறதும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு யூத்தோட ஸ்கில்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அதாவது அவங்களுக்கு டீச் பண்ணுறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு ரீசன். ஆஃப்டர் டுவெல்த் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்னு சொல்லி நம்ம கேம்பஸ்லேருந்து நம்மளை ரெக்ரூட் பண்ணிட்டு போனாலுமே நமக்கு அங்கே போய் நமக்கு ஸ்கில்ஸ் இருக்கானே கிடையவே கிடையாது. அவங்க நமக்கு 1 வருஷம் நமக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஜாபில் வந்து பெர்மனண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ஒரு ரீசனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கம்பெனியும், ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக அவங்களுக்கான கேரியர் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு டீச்சிங் ஏரியா மாதிரி ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. என்னென்னா, அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் வச்சு உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க. யாரோ வந்து ஒரு டீச்சிங் ஸ்டாஃபோ இல்லை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரோ வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹச்சிசிஎல்லாம், ஹச்சிசிஎல்ல ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியே வந்து உங்களுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற கோடிங்கு ப்ளஸ் வந்து ப்ரோக்ராமிங், அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து இப்போ அப்டேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட கம்பெனி நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பெர் மந்த் ஸ்டைஃபன் வந்து 10,000 தராங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஸ்டார்ட் ஒர்க்கிங் அஸ் ஃபுல் டைம் ஐடி இன்ஜினியர் வித் ஹச்சிசிஎல் ஆஃப்டர் கிளாஸ் 12 அண்ட் கண்டினியூ ஹையர் எஜுகேஷன் வித் பிட்ஸ் பிலானி ஆர் சாஸ்திரா யூனிவர்சிட்டி. ஸோ சாஸ்திரா யூனிவர்சிட்டி அஸ் வெல் அஸ் பிட்ஸ் பிலானியில் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஃப்டர் டுவெல்த் ஜாயின் பண்ணிங்கன்னா யூஜி டிகிரி நீங்கள் படிச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பிஜி டிகிரி உங்களுக்கு மாஸ்டர்ஸ் படிக்கணுங்கிறது உங்களோட ஆம்பிஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாஸ்டர்ஸும் இதே பிட்ஸ் பிலானிலாம் சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நெட் ரேங்கிங்லேயும் சரி, அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு காலேஜ் பிட்ஸ் பிலானி அண்ட் சாஸ்திரா யூனிவர்சிட்டியெல்லாம். ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது, ப்ளஸ் வந்து ஸ்டைஃபனோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க வித் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனை பேர் நம்ம பி முடித்தோன்னா எவ்வளோ பேர்த்துக்கு ஜாப் கிடைக்கிது, அஷூரன்ஸ் ஜாப் கொடுக்குறாங்க, நம்ம காலேஜில் பிளேஸ்மெண்ட்னு சொல்லி நம்மளை எடுத்துக்கிறாங்க. படிக்கும்போது 12th முடிச்சுனா அட்மிஷன் பிரெயின் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பட் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இது நீங்கள் 12th முடித்தோன்னே இந்த மாதிரி ஒரு இதில் போய் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ப்ளஸ் இந்த ப்ரோக்ராமோட ஹைலைட்ஸ் பற்றி பார்க்கும்போது, அஷ்யூர்டு ஃபுல் டைம் ஐடி இன்ஜினியர் ஜாப் ஆஃப்டர் 12 மந்த்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் 12 மந்த் உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரைனிங் தான். ஸோ 12 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப், அதாவது ஐடி இன்ஜினியராகவே ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து ஸ்டைஃபன் வந்து 10,000 பர் மந்த் ஸ்டார்டிங். இப்போ வந்து ஜூலையில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜூலையிலேருந்தே உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து 10,000 கொடுத்துட்றாங்க. ட்ரைனிங் ஃபீ வந்து 2 lakhs ப்ளஸ் டாக்ஸஸ், இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு இது எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எவ்வளோ காலேஜஸில் வந்து உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் தராங்க. 1 lakhனா 1 lakh பே பண்ணியே, 2 lakhனா 2 lakh பே பண்ணியே, பல்க் அமௌண்ட்டாக நம்ம பே பண்ணும்போது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எந்த காலேஜிலுமே கிடையாது இப்போ நம்ம இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில். ப்ளஸ் வந்து 2 lakhsங்கிறது உங்களுக்கு பெர் மந்த்லி 10,000 வச்சா கூட உங்களுக்கு வந்து 2 lakhsங்கிறது எவ்வளோ நாளில் வந்துடும் போது, 2 இயர்ஸ்லேயே வந்துடும். ஸோ இந்த ட்ரைனிங் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் போட்ட காசை அப்படியே எடுத்துடலாம். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் எல்லாம் போயிட்டுருக்கு, அதுக்காக சொல்கிறேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு காலேஜில் போய் இன்ஜினியரிங் முடிக்கும்போது எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட்டு செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 lakhs கிட்ட. சென்னை சைட்லாம் போனீங்கன்னா 10 lakhs கம்மியாக எந்த காலேஜ்லையுமே இன்ஜினியரிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஸோ பெர் இயருக்கு வந்து 2.0 to 2.2 lakhs பெர் ஆனம் இருக்குது. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஜி டிகிரி ஆர் யூஜி டிகிரி வந்து பிட்ஸ் பிலானி ஆர் சாஸ்திரா யூனிவர்சிட்டி ஒயில் ஒர்க்கிங் அட் ஹச்சிஎல் ஒர்க் பண்ணும்போதே படிச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் டெக் பி ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் பேர் ஆக்சுவலி டெக் பி ப்ரோக்ராம்.
ஸோ இதோட எலிஜிபிலிட்டின்னா கிளாஸ் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க இன் 2019 அஸ் வெல் அஸ் 2020. 2020 எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஏன்னா இந்த கோவிட் 19னால இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நோ இஷ்யூஸ், இங்கே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஷுட் ஹேவ் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அஸ் அ சப்ஜெக்ட் இன் கிளாஸ் டுவெல்த்து. ஸோ மேபி பயோமேக்ஸ், மேக்ஸு, சிஎஸ்சி இந்த மாதிரி எடுத்தவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அஷ்யூர்டு ஜாப் அஷூரன்ஸ் வித் ஹெச்சிஎல் இன் இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி. ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ், 10,000 ஸ்டைஃபண்ட் பெர் மந்த் வந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் ட்ரைனிங். ஸோ ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸாக இண்டிபெண்டன்ஸாக நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஜுவல்ஸை வந்து அடகு வச்சு, அவங்களோட லேண்ட் அடகு வச்சுலாம் இன்ஜினியரிங் படிக்க வச்சவங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. பட் படித்து அவங்க ஜாபுக்காக இப்போ படுற கஷ்டம் அதுக்கு மேலே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும். ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதே சேம் ரூல்ஸ் தான் திரும்பி திரும்பி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் சேனலோ, இது வந்து பெய்ட் சேனலோ எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஓரியன்ட் மோட்டிவேஷன் டாக், அஸ் வெல் அஸ் வந்து நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்னென்ன ரீசெண்டாக வந்துகிட்டே இருக்குங்கிறத அப்டேட் பண்ணுறதுக்கான சேனல் மட்டும்தான். அதோடு நம்ம சேனல் வந்து நியூலி ஓப்பன் சேனல். ஸோ இது ப்ரொமோஷனுக்காக கிடையவே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30th June. அதுக்குள்ளே லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அதுக்குள்ளே போய் சைன் அப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் June 30.